பெரியவரை எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு விவரத்தை எனக்கு கேட்டு சொல்லணும். மாட்டேன், நான் கேட்டு சொல்ல மாட்டேன். கேட்க மாட்டீங்க? மாட்டேன். நீங்க பெரியவரை எங்க கடத்தி வச்சிருக்காங்க விவரத்தை கேட்டு சொல்ல போறீங்க? பேச மாட்டீங்க? போடுங்க. மேடம், ஹலோ. மருமாவுல, நான் தான் மாமனார் பேசுறேன். என்ன மாமனாரே, உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? இப்ப நல்லா தான் இருக்குது. இனிமே நீ நடந்துக்கிறத பொறுத்துதான் என் உடம்போட நிலைமை என்னன்னு தெரியும். என்ன மாமனாரே உளறீங்க, என்னாச்சு? உளறுதா? இது வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகல, இனிமே தான் எனக்கு என்ன ஆக போதான்னு பயமா இருக்குது. மாமனாரே, குழப்பாம விஷயத்த சொல்லுங்க. என்னத்த சொல்றது? நீ செய்ய போற காரியத்தை முன்கூட்டியே என்கிட்ட சொல்லி இருந்தீன்னா நான் உசாரா இருந்திருப்பேன்ல. என்ன மாமனாரே பீடிக போட்டு பேசுறீங்க? பீடி இல்ல மருமாவுல, முழுக்க நனைஞ்சாச்சு. முக்காடு இருக்கு மருமாவுல. ஏ மருமாவுல, நீ உங்க அப்பாவை கடத்த போறத முன்னாடியே என்கிட்ட சொல்லி இருந்தீனா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருப்பேன்ல. மாமனாரே, உங்களுக்கு தலையில ஆபரேஷன் பண்ணா மூளை குழம்பி பைத்தியம் பிடிச்சாலும் பிடிக்கும்னு டாக்டர் சொன்னாரு. ஆனா ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே மூளை குழம்பி கண்டதையும் உளறீங்க. மருமாவுல, இனிமே நீ மறைச்சு வச்சு பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ கடத்தி வச்சிருக்கிற உங்க அப்பாவ பத்திரமா விடுவிச்சாதான் என்ன உசுரோடைய விடுவாங்க. யாரு? அந்த மெட்ராஸ் கம்பெனிக்காரங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் காணாம போனா அதுக்கு நான் தான் காரணமா? காணாம போனது பூஞ்சோலை ஜமீன் ஐயா, கடத்தினது நீங்க. யாரு யாரு அங்க போன்ல? மகாராணி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேனேஜர் மலர், மலர் கொடி. ஓ, நீதானா? எஸ், நான் தான். ஆமா, அந்த ஜமீன் பெரியவர் காணாம போயிட்டா அவரை தேடி கண்டுபிடிக்கிற வேலையை விட்டுட்டு ஏ மேல என்ன குற்றவாளி மாதிரி பழி சுமத்திட்டு இருக்க? நீ ஆழம் தெரியாம கால விடுற. நீச்சல் தெரிஞ்சவனுக்கு ஆழத்தை பத்தி கவலை இல்ல. உங்க மாமனார் உங்களுக்கு உயிரோட வேணும்னா நீங்க கடத்தி வச்சிருக்கிற ஜமீன் ஐயாவ உடனே பத்திரமா எங்ககிட்ட நீங்க அனுப்பி வைக்கணும். என்னடி மிரட்டி பாக்குறியா? மிரட்டல, எச்சரிக்கை செய்யற. உங்க மாமனார் உங்களுக்கு உயிரோட வேணுமா வேண்டாமா? இத பாரு, என் மாமனாரால எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர் உயிரோட இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லனாலும் ஒண்ணுதான். அவரு தண்ட சோறு சாப்பிட்டுக்கிட்டு எனக்கே பாரமா தான் இருந்துட்டு இருக்காரு. அவரை நானே விஷம் கொடுத்து கொன்னலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீயே கொண்டுட்டினா எனக்கு வேலை மிச்சம். நீ அவரை வெட்டு குத்து கொல்லு, எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் மாமனார் உயிரோட இருக்கிறத விட அவர் செத்தாருனா எனக்கு இன்சூரன்ஸ் பணமாவது வரும். நீங்க தப்பு பண்ணலன்னு ஆயிடுமா?
நீங்க மறைச்சு வச்சிருக்கிற ஜமீனையாவ எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கே தெரியும். ஏய், உன்னால ஆனத நீ செய். முக்கியமா என் மாமனாரை எப்படியாவது காலி பண்ணு. அந்த ஆளை நீயே கொல்லலனாலும் நான் கொலை பண்ணி அந்த பழிய ஊ மேல தூக்கி போடுறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்க. ரொம்ப நன்றி. நல்ல மாமனாரு, நல்ல மருமக. உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். பெரியவரை கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். தெரியாது. என்ன புது நம்பரா இருக்கு, எவனாவது மாத்தி பண்ணிருப்பானுங்க. ரிங்கு போது எடுக்க மாட்டேன்றா மேடம். கட் பண்ணி ட்ரை பண்ணுங்க மறுபடியும். எடுக்க மாட்டேங்கிற மேடம். கழுத்து வலிக்குதே, கொஞ்சம் தள்ளிப்பிடிமா. அவ போன எடுக்க மாட்டா. என் மாவன் தங்கப்பாண்டி புத்திசாலி. தங்கப்பாண்டி கூட வேற யார் இருப்பாங்க தெரியாதுமா எனக்கு. சொல்லுங்க. கொழுஞ்சி இருப்பாமா. கொழுஞ்சி இல்ல, வேற யார் இருப்பாங்க? வேற யாருன்னு தெரியாதுமா. வேற யாரையும் தெரியாது? தெரியாது தெரியாது. தெரியும் தெரியும் தெரியும். சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். சொல்லுங்க. டிரைவர் இருப்பாமா. டிரைவர் பேர் என்ன? அவன் பேர் என்ன? முருகன். முருகன். முருகனோட நம்பர் சொல்லுங்க. செல் நம்பர் சொல்லுங்க. சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க. சொல்றமா சொல்றமா. 93 83 82 83 91 41 91 91 சைபர் 5 சைபர் 5. ஆமா. ரிங்கு போதும் மேடம். ஹலோ ஹலோ. யாரு? நான் தான்ப்பா, ஐயா பேசுறேன். டேய் முருகா, பக்கத்துல தங்கப்பாண்டி இருந்தா அவங்கிட்ட போன கூட. குடுக்குறேங்க ஐயா. ஐயா ஐயா, ஹாஸ்பிட்டல் இருந்து பெரிய பேசுறாங்க, ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? யாரு? அப்பாவா? ஆமாங்க ஐயா. ஹலோ சொல்லுங்கப்பா. ஹலோ தங்கப்பாண்டி, உங்க அப்பாவை நான் கடத்தி வச்சிருக்கேன். நான் கேக்குற கேள்விக்கு மறைக்காம உண்மைய சொன்னேன்னா உங்க அப்பாவை நீ உயிரோட பார்க்க முடியும். ஏய் யாருமா நீ? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் அப்பா உனக்கு உயிரோட வேணுமா வேணாமா? ஏமா, யாருகிட்டயே போன் பண்ணி சொல்ல வேண்டிய மேட்டர் தப்பா போன் பண்ணி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. உன் பேர் தங்கப்பாண்டி தானே? ஆமா. உங்க அப்பா பேரு பெரிய சடையப்பன் தானே? ஆமா. நான் சரியா தான் ஃபோன் பண்ணிருக்கேன். என்னது? சரியா தான் ஃபோன் பண்ணிருக்கியா? ஆமா. ஏமா, நான் யாரு, எங்க அப்பா யாரு, என் பரம்பரை என்னன்னு தெரிஞ்சும் என்கிட்ட நீ லொல்லு பண்றியா? நீ யாரு, உங்க அப்பா யாரு,
உன்னோட பரம்பரை என்ன எல்லாமே நான் தெரிஞ்சிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். ஏய் யாருகிட்ட என்னடி பேசுற நீ? உங்க அப்பா வேணா கடத்திட்டேன், அதை உன்கிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை, நான் சொல்லிட்டேன். எங்க அப்பா எங்க இருக்காருன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? சும்மா கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காத. உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது எனக்கு தெரியும் தங்க பாண்டி. உங்க அப்பாவை ஆஸ்பத்திரியில இருந்தா கடத்தி வச்சிருக்கேன். நம்பிக்கை இல்லனா ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி கேளு. நீ யாரு? நானா? நான் யாருன்னு தெரியணுமா? ஏய் இங்க பாரு, என் கோபத்தை கலராத, மரியாதையா நீ யாருன்னு சொல்லிடு. மலர். மலர்னு சொன்னா இப்ப தெரியுதா? மகாராணி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மேனேஜர் மலர் கொடி. நீயா? நானே தான். இந்த பாரு, இப்ப எதுக்காக எங்க அப்பாவை கடத்திருக்க? நான் எதுக்காக உங்க அப்பாவை கடத்திருக்கேன்னு நீ காரணத்தை தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருக்குதா? உங்க அம்சவல்லி அன்னைக்கு போன் பண்ணி கேளு, அவங்க என்ன காரணம்னு உனக்கு புரியற மாதிரி சொல்லுவாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டாளே. எப்படி அவ சொல்றத நம்புறதா இல்ல நம்பாம இருக்கிறதான்னு ஒன்னும் புரியலையே. அண்ணிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். போன் எடுத்து தொலைடா. ஐயா சொல்லுங்க ஐயா. டேய் என்னடா நோய்யா, போன் அடிச்சா உடனே எடுத்து பேச மாட்டியா? அது வந்து இல்லைங்க ஐயா. சரி சரி, இப்ப எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல் தான் இருக்க. டேய் முதல்ல போனை கொண்டு போய் எங்க அப்பாட்ட கொடுத்து உடனே என்கிட்ட பேச சொல்லு. சரிங்க ஐயா. ஐயா 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 எங்க போயிட்டாரு? ஐயா என்ன இது, பாத்ரூம்லயும் இல்ல. நர்ஸ் எங்க ஐயா பாத்தீங்களா? அவரை தான் ரொம்ப நேரமா டேப்லெட் குடுக்கறதுக்காக தேடிட்டு இருக்கேன். ஆளே காணோம். காணோம். அப்படினா எங்க போய் இருப்பாரு? வாங்க போய் பார்க்கலாம். சுதா சிஸ்டர், பெரிய ஒரு பேஷண்ட் எங்கயாவது பாத்தீங்களா? இப்பதான் டாக்டர் வார்ட் பாயும் வீல் சேர்ல வச்சு வெளியே கூட்டு போனாங்க. எந்த டாக்டர்? அவர் பேர் தெரியுமா? பேர் எனக்கு தெரியாது சிஸ்டர். பேர் தெரியலையா? இத்தனை வருஷமா ஹாஸ்பிடல்ல வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, டாக்டர் பேர் என்னன்னு தெரியாதா? இல்ல சிஸ்டர், அந்த டாக்டர் வார்ட் பாய் இன்னைக்கு தான் பார்த்தேன். என்ன சொல்றீங்க? இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் அந்த பெரியவருக்கு டேப்லெட்ஸ் ஒண்ணு கொடுக்கலையா? அதுக்கு தான் டாக்டர் அவரை தேடிட்டு இருக்கேன். பெரியவரை புது டாக்டரும் வார்ட் பாயும் வீல் சேர்ல வச்சு வெளியில தள்ளிட்டு போனதா நர்ஸ் பாத்துருக்காங்க. புதுசா இருந்தாங்க. புதுசாவா? ஆமா டாக்டர், இன்னைக்கு தான் உங்களை முத முதல்ல பார்த்தேன். பேசுறேன். ஐயா பெரியாவுக்கு தெரிஞ்ச டாக்டர் தான், அவரை வெளியே கூட்டு போயிருக்காரான். டேய் வாய முடிட்டு போன வைடா. ஹலோ அண்ணி,
நான் தங்கப்பாண்டி பேசுறேன். நீ என்ன சொல்லு அண்ணி? ஹாஸ்பிட்டல் இருந்து அப்பாவை கடத்திட்டாங்க அண்ணி. யார் அப்பாவ? என்ன இப்படி கேக்குறீங்க? எங்க அப்பாவைத்தான். யார் கடத்தினது? அதானே அந்த மெட்ராஸ் கம்பெனி பொண்ணு, ஆபீசர் மேடம் சொல்லுவனே, அவதான். அவ எதுக்கு உங்க அப்பாவை கடத்தணும்? என்ன இப்படி கேக்குறீங்க? எதுக்காக அப்பாவை கடத்தி வச்சிருக்கன்ற உண்மையை உங்களுக்கு போன் பண்ணி கேட்டா தெரியும்னு அந்த பொண்ணே சொல்லிச்சே, அதான் பதறி போய் உங்களுக்கு போன் பண்றேன். அவ ஏதாவது சும்மா கதை விடுவா? உங்க அப்பா ஆஸ்பத்திரியில பத்திரமா இருப்பாரு. அண்ணே, ஆஸ்பத்திரியில இருக்கிற டிரைவருக்கு போன் பண்ணி கேட்டேன், அங்க அப்பா இல்லையே. யாரோ அடையாளம் தெரியாத டாக்டர் ஒருத்தர் வந்து அப்பாவை கூட்டிட்டு போயிட்டதா சொல்றாங்க. என்ன தங்க பாண்டி உளர்ற? மெட்ராஸ் கம்பெனிக்காரிதான் உங்க அப்பாவை கடத்திட்டு போயிட்டான்னு முதல்ல சொன்ன, அப்புறம் யாரோ அடையாளம் தெரியாத டாக்டர் தான் உங்க அப்பாவை கூட்டிட்டு போயிருக்காருன்னு சொல்ற. எல்லாமே சூழ்ச்சி அண்ணி. அப்பாவை கூட்டிட்டு போன டாக்டர் அந்த மெட்ராஸ் கம்பெனிக்கார பொண்ணோட கையால இருப்பான்னு நான் நினைக்கிறேன். தங்கப்பாண்டி, நீ ரொம்ப குழம்பி போயிருக்கன்னு நினைக்கிற. இப்ப நீ எதுவும் பேசாத, அப்புறம் நிதானமா இருக்கும் போது பேசு. அண்ணே, அப்பாவை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றேன், நீங்க அப்புறம் பேசுங்கன்னு சொல்றீங்க. தங்கப்பாண்டி, யாரோ முன்பின் தெரியாதவங்க கூப்பிட்டா உங்க அப்பா போயிடுவாரா? அவர் என்ன சின்ன குழந்தையா? அண்ணே, ஏதாவது ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அவரை நம்ப வச்சு அவரை கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லையா? இங்க பாருங்க அண்ணே, எதுக்காக அந்த மெட்ராஸ் கம்பெனிக்கார பொண்ணு எங்க அப்பாவை கடத்தணும்? நீ சொல்றது எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அண்ணே, உங்களை கேட்டா காரணம் தானா புரியும்னு அந்த பொண்ணு தானே சொல்லுச்சு. அவ எதுக்காக அப்படி சொன்னான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணே, ஒருவேளை நாம பண்ண சூழ்ச்சி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமோ? நாம என்ன சூழ்ச்சி பண்ணோம்? நீ ஏன் உளர்ற? என்ன நீ தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உங்க அப்பாவை நாம கடத்தி வச்சிருக்கோம்ல, அந்த விஷயத்தான் நான் சொல்றேன். அண்ணே, என்ன தங்க பாண்டி, என்ன தண்ணி போட்டிருக்கியா? எதேதோ உளர்ற? என்ன சொல்றீங்க? சத்தியமா நான் தண்ணியெல்லாம் போடல அண்ணி, தெளிவா தான் பேசுறேன். அந்த மெட்ராஸ்காரி எங்க அப்பாவை கடத்தி வச்சுக்கிட்டு நம்மள மிரட்டினான்னு வச்சுக்குங்க, பதிலுக்கு நாம கடத்தி வச்சிருக்கிற உங்க அப்பாவை விட்டுருவோம்னு அவ திட்டம் போட்டிருக்கா. ஹலோ 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 அண்ணே, ஹலோ ஹலோ தங்க பாண்டி, ஹலோ. நான் பேசுறத ஒண்ணும் உங்களுக்கு கேக்கலையா? ஹலோ, என்ன பிரியாணி சாப்பிடுறியா? அண்ணே, வீட்டுல நாலு பேர் இருக்கும்போது பட்டம் போடாம பேசுறது சரி, இப்ப நாம ரெண்டு பேரும் தானே பேசுறோம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்ததுமே பெரியவரை கடத்திட்டு வந்தது நானு, கட்டி வச்சதும் நான் தான். அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு, பத்திரம் பதிவு பண்றதுக்கு பணம் கொடுத்தது நீங்க தானே? இது எல்லாமே நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே செஞ்சோம். அண்ணே, இப்ப எல்லாமே கூடி வரும்போது ஒரு பிரச்சனைன்னு போன் பண்ணா சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறீங்க. நானே எங்க அப்பாவை கடத்திட்டாங்களேன்னு கவலையா இருக்கிறேன். பிரியாணி சாப்பிட்டியா தண்ணி போட்டியான்னு கேக்குறீங்களே, என்ன நீ? தங்கப்பாண்டி, உன் விருப்பம், நீ என்ன வேணாலும் சாப்பிடு, ஆனா ஓவரா குடிக்காத. அண்ணே, நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? ஹலோ அண்ணே, அண்ணே, என்னாச்சு அண்ணிக்கு? நாம ஒண்ணு பேசுனா அவங்க ஒண்ணு பேசுறாங்களே, ஒருவேளை அவங்களையும் யாராவது கடத்தி வச்சிருப்பாங்களோ? எங்க அப்பன் குதிர்க்குள்ள இல்லன்னு அப்பனும் மவனும் சேர்ந்துகிட்டு என்ன காட்டி கொடுத்துருவாங்க போல் இருக்கு. இவங்க ரெண்டு பெரிய காலி பண்ணாதான் நான் தப்பிக்க முடியும். நாற்பது பேரை கொன்னுட்டு அந்த பழிய அன்னக்குடி மேல போட்டவனா? தங்க பாண்டியும் மாமனாரையும் கொன்னுட்டு அந்த பழிய அன்னக்குடி மக மேல போடுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உன் பேர் என்ன? பிரகலாதன். எங்க இருந்து? சங்கரன் கோயில் இருந்து. லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டக்கூடாது தெரியல உனக்கு? சரி சார். லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டக்கூடாது, போயா, ஓடு. ஓ, போயா. ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், சொல்லுங்க சார். தங்க பாண்டி எந்த ஏரியாவில் அந்த அம்சவலிக்கு ஃபோன் பண்ணாலும் தெரிஞ்சு போச்சியா? எந்த ஏரியா சார்?
இன்ஸ்பெக்டர், இன்னும் 15 மினிட்ஸ்ல நான் ஸ்பாட்டுக்கு வந்துருவேன். நீங்களும் அங்க வந்துருங்க. தங்கபாண்டிய அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா ஜமீன் ஐயாவை கடத்தி வச்சிருக்க இடம் தெரிஞ்சிடும். ஓகே சார், நான் உடனே வந்துடுறேன் சார். ஓகே.